Hi friends, welcome back to Akka Samayal. இன்னைக்கு நாங்கள் மாம்பழ பாயாசம் என்னென்று செய்யறது என்று பார்ப்போம். இதில் கொஞ்சம் சேமியா எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இப்போ நாங்கள் லைட்டாக வறுத்தெடுப்போம். அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். சேமியா வந்து லைட்டாக வரப்பட்டுட்டு இப்போ நாங்கள் இதை எடுப்போம். இதில் நான் வந்து ஒரு கப் கழுவின ஜவ்வரிசி எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு இப்போ 3 கப் தண்ணி விடுவோம். இப்போ ஜவ்வரிசி நல்லா அவியட்டும். இதோட இப்போ நான் வறுத்து வச்சுக்கிறேன். சேமியாவையும் சேர்க்க போகிறேன். ஜவ்வரிசி வந்து அடிப்பிடிக்க பார்க்கும், அதை விட கிடைக்கிறாங்க கிளறி விடணும். ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு நான் வந்து 1.5 கப் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்ப்போம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். பால் சேர்த்த பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். அடுத்த 1/4 கப் ஒயிட் சுகர் சேர்க்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட இனிப்பு கேட்ட மாதிரி சேர்க்கலாம். பால் சேர்த்த பிறகு பொங்கி ஊத்துன பார்க்க வறுவட கிடைக்க கிளறி விடணும். ஏலக்காய்ப்பாடு கொஞ்சம் சேர்க்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதில் வந்து கஜுவும் பிளம்ஸும் இருக்கு, அதையும் சேர்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் கச்சான் வறுத்த கச்சான் எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன். 1 மாம்பழத்தை தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இப்போ சேர்ப்போம். மாம்பழம் சேர்த்த பிறகு 1 கொதி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி விடுவோம். பாயசம் ரெடி ஆயிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விடுவோம். எங்களோட மாம்பழ பாயசம் ரெடி ஆயிட்டு இப்போ மாம்பழ சீசன் தொடங்கிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாம்பழ பாயசத்தை விட்ட செய்து பாருங்கோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ. அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் அக்கா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.